Hi friends, இன்னைக்கு நாம வீட்லயே ஆட்டு குடல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்களும் குடல் வாங்கினா இதே மாதிரியே செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க நம்ம குடல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க ஒரு குடல்ல தான் இந்த கிரேவி செய்ய போறோம். உங்களுக்கு குடல் கிரேவியா வேணும்னா தண்ணியை அளவா ஊத்தி செஞ்சுக்கங்க. இதுவே குடல் குழம்பா வேணும்னா இதுலயே கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்தி செஞ்சுக்கங்க. முதல்ல குடலை பச்சை தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கணும். அடுத்து 100 கிராம் கடலை பருப்பை தண்ணியில ஊற வச்சுக்கணும். அப்புறம் ஒரு குக்கரை எடுத்து அதுல நல்லா கழுவி வச்சிருக்க குடலை போட்டு அதுக்கு மேல சிறிதளவு மஞ்சத்தூள், சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிறிதளவு உப்பு, வேக வைக்க தேவையான தண்ணி. குடலை நல்லா ஒரு 10 விசில் விட்டு ஒரு 1/4 தான் வேக வச்சுக்கோங்க. குடல் 1/4 தான் வெந்துருச்சு. வேக வச்ச இந்த குடலை இந்த மாதிரி சிறு துண்டா வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நாம வேக வச்ச குடல் தண்ணியை கீழே ஊத்திடணும். இந்த தண்ணியை வேற எதுக்குமே பயன்படுத்த கூடாது. இப்போ வாங்க நம்ம குடல் கிரேவியை செஞ்சிடலாம். கிரேவிக்கு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. இப்போ எண்ணெய் 200 ml, எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம் ஏலக்காய் பொடி 5 கிராம், அப்புறம் சோம்பு 5 கிராம், அடுத்து நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 150 கிராம், லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 10 கிராம், இப்போ ஊற வச்ச கடலை பருப்பு, எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மஞ்சத்தூள் 10 கிராம், மிளகாய்த்தூள் 10 கிராம், கரம் மசாலா 15 கிராம், மட்டன் மசாலா 20 கிராம், ஒரு கிளறு கிளறிக்கலாம். இப்போ தக்காளி 200 கிராம், தேவையான தண்ணி, சிறிதளவு உப்பு, ஒரு கிளறு கிளறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம், அடுத்து புதினா 10 கிராம், மல்லித்தலை 10 கிராம். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெட்டி வச்ச குடலை போட்டு அதுக்கு மேல தேவையான தண்ணி, தேவையான உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா குடலை வேக வச்சு இறக்கணும்னா சுவையான குடல் கிரேவி ரெடி. மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப வெட்டி வச்ச குடலை போட்டுடலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி, குடல் நல்லா வேகணும். குடல் வந்துருச்சு. மிளகுத்தூள் 5 கிராம் போட்டுடலாம். அவ்வளோதான், சுவையான குடல் கிரேவி ரெடி. குடல் கிரேவி ரெடி ஆச்சு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். குடல் கிரேவி ரொம்பவே சூப்பராகவும் செமையாகவும் இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.